மாத்ரே நமக. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வெஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. ஆடி பெருக்கு எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் 18ஆம் தேதி 3/8/2023 வியாழக்கிழமை அன்று நிகழ விட்டது. இந்த தாலி பிரிச்சு கட்டுறதுக்கு என்ன நேரம் உகந்த நேரம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே வீடியோவா பதிவிட்டுறோம். நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்கள், நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எங்கெங்க யாரையா பாக்குறாங்களோ எல்லாரும் கேட்டுட்டே இருக்க ஒரே கேள்வி என்னன்னா, இந்த முறை வந்து ஆடி பெருக்கனைக்கு தாலி பிரிச்சு கட்டக்கூடாதாம்ல அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது ரெண்டு அமாவாசை வருது, அதே மாதிரி இந்த முறை வந்து ஆடி பெருக்கன்று வந்து யோகம் சரியில்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து ஆடி பெருக்கு அப்படின்னா என்னன்னா, ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னா 18 என்பது ரொம்ப விசேஷமானது. 11 கீழ்கணக்கு நூல்கள், 18 சபரிமலையில் உள்ள படிகள், 18 அதே போல 18 சித்தர்கள் சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. 9 மடங்குகள் எல்லாமே சக்தி கொண்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. 9 அப்படிங்கறது நவகிரகம், நவ தானியங்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம், நவரத்னங்கள். 9 9 9 18 18 9 27 இந்த 27 27 54 54 54 108 இப்படி அது போயிட்டு இருக்கோம். அந்த 9 மடங்குகளாக தான் நம்ம மாலை அணிவோம். அதே போல 9 மடங்குகளாக இருக்கக்கூடிய அந்த 18ஆம் பெருக்கு அன்று நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அது வந்து பெருகும். நியூமராலஜி படி பார்க்கும்போது 18 என்பது 1+8=9 என்று வரும். அந்த 9 என்பது ரொம்ப சிறப்பான விஷயத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயோட தன்மை குறிக்கக்கூடியது. அந்த 18ஆம் பெருக்கு அன்று காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரக்கூடிய நாள். நம்ம வீட்டுல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களில் பாசிட்டிவ் அதிர்வுகள் அதிகமா இருக்கும், மகிழ்ச்சி பெருகக்கூடிய வேலை, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றதா அந்த ஆடி 18ஆம் பெருக்கு. அந்த பெருக்கன்றுதான் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த தாலி பிரிச்சு கட்டணும். சில முறை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்திருக்கு ஆடி பெருக்கு, அன்னைக்கு தாலி பிரிச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த தாலி பிரிச்சு கட்டுவதற்கும் இந்த கிழமைக்கும் இந்த அமாவாசைக்கும் சம்பந்தம் இல்லை. 2 அமாவாசை மாசம் வந்துச்சுன்னா அது மல மாதம் சொல்லுவாங்க. அதாவது தமிழ் மாதத்துல 2 அமாவாசை இருந்தால் அது மல மாதம் சொல்லுவாங்க. திருமணம் போன்ற சில காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு வாங்க, அதுக்கும் சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது தாலி பிரிச்சு கட்டுவது வருடத்தில் ஒரு முறை ஆடி பெருக்குன்றதான் நம்ம கட்டுவோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆகையினால் ஆடி 18ஆம் பெருக்கு அன்று 3/8/2023 வியாழக்கிழமை கண்டிப்பாக திருமாங்கலை கயிறு மாற்றலாம். அதோட ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த திருமாங்கலை கயிறு மாற்றலாமா நிறைய பேர் குழம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க பெற்ற பயன் அவங்களும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க சேனல் நீங்க தொடர்ந்து பார்க்கணும், எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தெய்வீக பொருட்கள் ருத்ராட்சம், கருங்காலி, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இது போல தெய்வீகமான பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய வெப்சைட் www.sastra.com என்ற அந்த இணையதளம் மூலமாக நீங்க வாங்கலாம், பொருட்கள் வாங்கலாம். அதே போல நம்ம இணையதளத்துல நீங்க ஒருவேளை வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தாலோ அல்லது பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாலோ இதை இலவசமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பதிவு செய்து நீங்க வந்து இந்த பலனை பெறலாம். ஒரு அற்புதமான விஷயம் இந்த sastra.com அப்படிங்கிறது. இந்த sastra.com வந்து கண்டிப்பா பாருங்க. sastra.com பொருட்கள் வாங்கிக்கலாம். அதே போல உங்களுக்கு சுயம்பரம், அதாவது திருமணத்துக்கு நீங்க பதிவு செய்யணும்னா இலவசமாக பதிஞ்சுக்கலாம். நன்றி.